ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீட் சம்மந்தமான என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம நீட் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரியா, ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த வீடியோஸை நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட, அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் காப்பீஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணிவிட்டு மோர் ஓவர் நமக்கு வந்து இவ்வளோ தான் மார்க் வரப்போகுது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் மார்க் கிடையாது, மோர் ஓவர் இவ்வளோ தான் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், ஒரு அனுமானத்தில் நீங்கள் இருப்பீங்க. சரியா, அப்போ எனக்கு வந்து அதாவது மெடிக்கல் காலேஜ் எனக்கு ஓகே தான், ஆனால் நிறைய பேர் விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கிடைக்குமா, கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸை விட என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் கிடைக்கிறத விட எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஆசையும் விருப்பமும் கூட. அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக பார்த்துட்டு எப்படியெல்லாம் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நம்ம நேற்றுக்கு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், லாஸ்ட் இயர் வந்து என்ன க்ளோசிங் கட் ஆஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத கவர்மெண்ட் காலேஜுக்கு நம்ம என்ன பண்ணுறது சொல்லியிருப்போம். இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் நேற்று காலையில் கூட, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தயவுசெய்து பாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிகிறப்போ நான் சொல்லுவேன். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தா தெளிவாக நம்ம பார்த்துடலாம். மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. சரியா, 37 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்குது. இந்த 37 காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 1241 சீட், ஓப்பன் காம்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1241 சீட் இருக்குது. பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1009. சரியா, பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 136, எம்பிசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 776, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 601, எஸ்சிஏக்கு 112. சரியா, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 39, ஐஆர்டி வார்டு வந்து பார்த்திங்கன்னா 30 சீட் இருக்குது. மொத்தமாக நம்ம சேர்க்கும் போது 3944 சீட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு சொல்கிறதுக்கு விரும்புறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், அதாவது 90% மேலே ஏன் விரும்புவோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு. சரியா, நீங்கள் போய் செல்ஃப் ஃபைனான்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணாலும் சரி, எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபீஸ் வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க, ஆனால் காலேஜை பொறுத்து அந்த ஃபீஸ் வந்து வேரியாகும், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதர் ஃபீஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அதிகமாக ஃபீஸ் வந்து வாங்குறாங்க, வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும் சரி, நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாலும் சரி. சரியா, அப்போ இந்த 3944 சீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஆசை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேத்துக்கு இருக்குது. இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் ஓசிக்கு எவ்வளோ வரணும், பிசிக்கு எவ்வளோ வரணும், பிசிஎம்க்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் தான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வீடியோவில் நம்ம போட்டுருந்தோம். ஒருவேளை அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸில் போகலாம், இல்லை டீம்டில் மேனேஜ்மெண்ட்டில் போகலாம், மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து நிறையா இருக்குது. நிறையா காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 lakh 21 lakh பர் இயருக்கு நினச்சி பார்த்தீங்கன்னா முடிக்கக்கூடிய நிறைய காலேஜஸ்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட காலேஜில் நான் அந்தளவுக்கு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நம்மளை எப்போ வேணால் தொடர்புக்குள்ள நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் என்னால் பே பண்ணலாம் முடியாது சார், வெறும் 13000 தான் கவர்மெண்ட்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இயற்கே வந்து வெறும் 13000 தான் டியூஷன் ஃபீஸ் சொல்கிறோம், அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் நல்லா இந்த அதாவது இந்த சீட்டுக்குள்ளே நீங்கள் வர முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நல்லா நீங்கள் கவனிக்கணும். ரவுண்டு 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட்டுக்கு மட்டும் தான் கவுன்சிலிங் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2 என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நல்ல ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு என்ன சொல்லுறதா போயிடுவாங்க, அவங்க இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கவுன்சிலிங் நினச்சி பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங்லாம் அவங்களுக்கு தேவையான நல்ல ஒரு காலேஜஸில் ஆக்சுவலியாக அவங்களுக்கு தேவையான காலேஜ் எய்ம்ஸில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜில் நல்ல பிளேஸில் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே கிடச்ச சீட்டை என்ன பார்த்தா விட்டுட்டு எக்ஸிட் ஃப்ரீன்னு சொல்லுவோம், இங்கே கிடச்ச சீட்டை விட்டுட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியேறிடுவாங்க, கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிட்டு ஆல் இண்டியா சீட் சைட் நம்ம என்ன பார்த்தா எடுத்துக்குவாங்க சரியா. அப்போ அதில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேகன்சி இருக்கும். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த 3944 சீட்டில் ஒரு சீட்டு கூட ஃபில் ஆகாமல் இருக்காது, 100% சீட் வந்து ஃபில் ஆயிரும். ரவுண்டு ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 100% சீட் வந்து ஃபில் ஆயிரும் எப்பயுமே. அப்போ அப்புறம் எப்படி சார் ரவுண்ட் டூவில் வேகன்சி வருதுன்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுக்காக தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை வெயிட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க விரும்பக்கூடிய காலேஜுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூலையும் நிறையா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்டு ஒன்னில் ஒரு காலேஜ் எடுத்து வச்சுருப்பாங்க, எடுத்து வச்சுட்டு சரியா காலேஜ் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூலையும் கலந்துக்கலாம், அவங்களும் வருவாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 சீட்டுக்கிட்ட என்ன சொல்லி பார்த்தா இதுலேயே வேகன்சி இருந்துச்சு எங்கன்னா ரவுண்ட் டூவில். எப்படி சார் அதான் 100% ஃபில் ஆயிருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி சார் ரவுண்ட் டூக்கு 200 சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க? அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆல் இண்டியா கவுன்சிலிங் என்ன சொல்ல போயிடுறாங்க. சில பேர் எனக்கு மெடிக்கலே வேணாம்னு சொல்லி வெளியே போகிறவங்களும் இருக்கிறாங்க சரியா, அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. 200 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 200 சீட்டுக்குள்ளேயும் நம்ம என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே திரும்ப என்னச்சு பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளுக்கு, ஏன்னா அவங்க ஒரு காலேஜ் இப்போ ஸ்டான்லி காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன மனசில் நினச்சிக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து மதுரை காலேஜ் மேபி கிடச்சிருந்துக்கலாம். அப்போ திரும்ப என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் டூவில் ஸ்டான்லி காலேஜ் ஏதாவது வேகன்சி இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் டூக்கு வருவாங்க சரியா. லாஸ்ட் இயர் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீல ஒரு 5 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட் வந்து கிடைச்சிச்சு. இதெல்லாம் பை லக்கில் தான் என்னச்சு பார்த்தா கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி, ஏன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியமாக நம்ம சரி ஒரு ப்ரைவேட் காலேஜ் எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பை லக்கில் ஒரு 5 சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சீட் வந்து கிடைச்சிச்சு. அதனால் மாப்அப் ரவுண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சி பார்த்தீங்கன்னா இருப்பீங்க சரியா. வெயிட் பண்ணலாம், பை சான்ஸில் பை லக்கில் நமக்கு என்னச்சு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் நல்லா நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது சரியா. நம்ம கட் ஆஃப் வந்து குறைவாக இருந்தாலும் சரி நீங்கள் யாரெல்லாம் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாங்கிறது நல்லா தெரியும், எலிஜிபிள் மார்க் இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சரியா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னமும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக நீட் கவுன்சிலிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கெரியர் நல்லா அமைகிறதுக்கு நம்ம சேனல் விஜயலர் சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.